வணக்கம், வெல்கம் டு மை சேனல் ரோடா தீபிகா. இன்றைக்கி நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நல்லா பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா தோல் சீவிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கழுவுனப்புறம் நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி நீள் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒரு பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சிட்டப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரு 7 to 8 minutes அதை பாயில் பண்ண விடுங்க. ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ எடுத்து அதை நல்லா வடிகட்டிட்டு தண்ணியெல்லாம் வடிஞ்சப்புறம் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour அதை அப்படியே விட்டுடுங்க. 1/2 hour கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்ட அப்புறமா இந்த மாதிரி ஒரு பேப்பர் டவலில் கொட்டிட்டு இன்னொரு பேப்பர் டவலில் தண்ணியில் தொடச்சி தொடச்சிடுங்க. இல்லை நீங்கள் துணி இருந்து அதில் போட்டு கூட தொடச்சி எடுக்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க பொட்டேட்டோஸை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு எல்லோயிஷ் கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணாதீங்க. இப்போ இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு இதை நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறினப்புறம் திருப்பியும் இதை எடுத்து நல்லா இப்போ டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடைக்கும். சுவையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. இதை நீங்கள் சாஸ் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ.